டி நியூஸ் 247 சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதி 2023 மாலை 6:03 அளவில் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்குள் நுழைகின்றார். சுமார் 2.5 ஆண்டிற்கு அதே ராசி மண்டலத்திற்குள் இருந்து பல்வேறு விதமான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் வழங்க உள்ளார். நாம் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கான பலன் என்ன என்று துல்லியமாக பார்க்க உள்ளோம். செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 3வது இடத்துல இருந்துகிட்டு இருந்த சனி பகவான் இப்போ அர்த்தாஷ்டம சனியா 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைந்து கும்பத்துல ஆட்சியில இருக்க போறாரு. அவர் அங்க இருந்துகிட்டு உங்க ராசிக்கு 6ஆம் இடம், உங்க ராசிக்கு 10வது இடம் மற்றும் உங்க ராசியை பார்க்க போறாரு. இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சற்று விரிவா பார்ப்போம். உங்க ராசிக்கு ஜென்ம விரோதியா சனி பகவான் இருக்காரு. அவரு 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைஞ்சா உங்களுக்கு மேலும் தடைகளைத்தான் தருவாரு. ஆனா நடக்க போற குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி காரணமா உங்களுக்கு நன்மைகள் மேல நன்மைகள் நடைபெறும்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த சனி பெயர்ச்சியில நீங்க உடல் நலத்துல கவனமா இருக்கணும். வேலை செய்யற இடத்துலையும் சரி வேலையிலையும் சரி கவனமா இருங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க தலையிட வேண்டாம். மாமியார் உடல் நலத்துல அக்கறை தேவை. செய்யற தொழில கவனமா இருங்க. படிக்கிற மாணவர்கள் சோம்பேறித்தனமா இல்லாம சுறுசுறுப்பா படிச்சு மதிப்பெண்களை பெறுவது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி தினமும் செய்யுங்க. எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யறீங்களோ இந்த அர்த்தாஷ்டம சனியில அந்த அளவுக்கு நீங்க கெடுபலன்கள்ல இருந்து தப்பிப்பீங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களை இந்த காலகட்டத்துல சனி பகவான் உங்களுக்கு தரப்போறாரு. மனசுல மகிழ்ச்சி இருக்கும். சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கூட குருவின் அருளால அனைத்துல இருந்தும் நீங்க சிறப்பா தப்பிச்சு வருவீங்க. செலவுகள் அதிகரிக்கும், செலவுக்கேற்ற வருமானமும் இருக்கும். தாய்மாமன் வழி உறவினர்களால நன்மைகள் நடக்கும். தாய் மூலமா ஆதாயத்தை அடைவீங்க. உங்க தாயோட உடல்நலத்துல கவனம் தேவை. அவங்களோட தேவையற்ற வாக்குவாதங்கள்லையும் மனஸ்தாபங்கள்லையும் ஈடுபட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருந்தாலே அனைத்து விதத்திலையும் நீங்கள் தப்பிப்பீங்க. தொழில் வேலையில் சிக்கல்களும் சங்கடங்களும் ஏற்பட்டாலும் வளர்ச்சிக்கு குறையே இருக்காது. ஒரு சில பேர் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கவும் முயற்சி செய்வீங்க. சுருக்கமாக சொன்னால் இந்த காலம் தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய காலம்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த சனி பெயர்ச்சியில் உங்கள் விருச்சிக ராசிக்கு 100%க்கு 82% நன்மைகள் தான் நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டையும் காளி அம்மன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.